எல்லாருக்கும் வணக்கம். பாண்டியர்களை தேடி ஒரு பயணம்ன்ற காணொலி தொடரில் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற பாண்டிய மன்னன் தடயவர்மன் பராக்கிரம பாண்டியன், இவரை பத்தி தாங்க நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இவருடைய வரலாறை பார்ப்போம். இவரோட ஆட்சி காலம்ன்றது கிபி 1422 கிபி 1463 வரைக்கும் இருந்துச்சுங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரிசா, ஆந்திர பிரதேசம், அதுக்கப்புறம் இலங்கைன்னு தங்களோட பேரரசை விரிவுபடுத்திய பாண்டியர்கள் 14ஆம் நூற்றாண்டில் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடின்னு சிறிய பகுதிகளை ஆட்சி செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துச்சுங்க. பாண்டியர்கள் அவங்களோட பேரரசின் வீழ்ச்சிக்கு அப்புறமா ஒரேடியாக மறைஞ்சு போகலைங்க. தமிழ்நாடு விஜயநகர சிற்றரசோட கட்டுப்பாட்டில் இருந்த காலகட்டத்தில், அதாவது கிபி 1316 காலகட்டத்தில், தென்காசியை சுற்றி உள்ள தென் தமிழ்நாட்டோட ஒரு சிறிய பகுதியை தொடர்ந்து ஆட்சி செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அப்படி ஆட்சி செஞ்சுட்டு இருந்த பாண்டியர்களில் ஒருவர் தான் இந்த சடையவர்மன் பராக்கிரம பாண்டியர். தென்காசி பாண்டியர்களிலேயே முதன்மையானவராக இருந்த இவருக்கு பொன்னிம்பெருமான், மாணகவசன் அப்படின்ற பட்டப்பெயர்களும் உண்டுங்க. இவருடைய போர்க்கால சம்பவங்கள்னு பார்த்தோம்னா, திருக்குற்றாலத்தில் சேர மன்னன் ஒருத்தரோட போர் செஞ்சு அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காருங்க. இதுக்கான குறிப்புகள் வந்து தளவாய் அக்கிரகார செப்பிடல இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் முதலைக்குளம், வீரகேரளம், புதூர்னு அந்த ஊர் மன்னர்களையும் ஜெயிச்சிருக்காரு. ஒரு சமயம் சடையவர்மன் பராக்கிரம பாண்டியரோட கனவுல வந்த சிவன் தென்காசி சித்ரா நதிக்கரையில் ஒரு கோவில் கட்டணும்னு சொல்லிட்டு போக, உடனே பாண்டியரும் அந்த கோவில் வேலையை தொடங்குறாரு. ஆனால் அந்த வேலையை முடிக்க கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆச்சுங்க. ஒரு கட்டத்தில் தன்னோட சொத்துக்கள் எல்லாத்தையும் இந்த கோவில் கட்டுறதுக்காகவே செலவழித்த பாண்டியர், தன்னால் அந்த கோவிலை முழுமையாக கட்டி முடிக்க முடியாதோன்னு யோசிச்சு, இந்த கோவிலுக்கு வர்ற பக்தர்களும் இதுக்காக உதவி செய்யணும்னு நினச்சி கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் எல்லாருடைய காணிக்கையும் ஏற்றுக்கிட்டு அவங்களோட பாதத்தை தொட்டு வணங்குவேன்னு வாக்குறுதி கொடுக்குறாரு. தான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய உருவத்தை கரம் கோப்பி வணங்குற மாதிரி கல்லில் செதுக்கி கோவில் வாசல்லையே பதிச்சு வச்சுட்டாருங்க சடையவர்மன் பராக்கிரம பாண்டியன். பாண்டியர்களை தேடி ஒரு பயணம் தொடரும். நன்றி.